ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஒன் டே ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த இடத்த. ஸோ கைஸ் இதான் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற ரூம். ஸோ அந்த ஸோ நம்ம பைக் அங்கே நிற்கிது பாருங்கள், தெரியுதுங்களா? சூப்பராக இருக்கு பாருங்கள், மை ட்ரீம் ஹவுஸ் மாதிரி இருக்குது. பிஎம்டபிள்யூ கார் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க கைஸ் அப்படியே நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம பைக்கரை போட்டோஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே பேக் வியூ பார்த்து தெரியுது. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஸோ புதுசாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அது இல்லை, அங்கே இருக்கு பாரு, இங்கே பாரு. இங்க எடுத்துட்டு நம்ம வெயிட் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம இங்க போற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எங்களோட பிலாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு இது வந்து ஸ்பீட் போட்டுக்கான க்யூ. அது ஸ்பாட் சூப்பராக இருக்கு பாருங்க, மேலே ஏற்றுறாங்க. இங்கே ஒரு ஸ்பீட் போட் வந்துட்டு இருக்கு. மேடம் நீங்கள் ரெண்டு பேருங்களா? ஏற்ற முடியுமான்னு கேட்டு ஸ்வீட் போட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் கைஸ். நானும் ஸ்பீட் போட் ஸ்பீட் போட் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எவ்வளோ எப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு விலாக் கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. காய்ஸ் வாம போயிட்டு இருக்காங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்க பாருங்க ரைட்ல அப்படி போயிட்டு இருக்காங்க. தி ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. இது வந்து இந்த காடு பேர் என்ன? அந்த காடு பேரு ஃபாரஸ்ட், நீலகிரி ஃபாரஸ்ட் தான். தண்ணி தான் இந்த கல்லு மாதிரி அடிக்குது. பார்த்தீங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ், இது வந்து ஸ்பாட் நம்பர் 2. ஸோ ஒன் டே ட்ரிப்பில் தான் நம்ம இப்போ ஊட்டி ஒன் டே ட்ரிப்பில் நம்ம ஸ்பாட் நம்பர் 2 வந்திருக்கோம். பைக்காரா ஃபால்ஸ் இது. பைக் இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது போகிற வழி தான் அது.
நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ கைஸ் இது வந்து பைக்கரா ஃபால்ஸ் போகிற வழி. என்ட்ரி ஃபீஸ் வந்து 30 ரூபீஸ். ஸோ இங்கே நம்ம வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இங்கே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு 300 மீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கரா ஃபால்ஸ் ரீச் ஆகியாச்சு. ஸோ இது ஸ்பாட் நம்பர் 2. ஸோ இதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்பாட் தான் நான் சொல்லுவேன், ஒரு பக்கா ஃபேமிலி ஸ்பாட் தான். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் சூப்பராக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் கிளம்பி ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னாலே 90% பார்த்து அவங்க தான் இருக்காங்க. ஸோ கைஸ் பைக்கரா ஃபால்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பைக்கரா ஃபால்ஸ். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஒன் டே ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த இடத்த. வர வழியில் பார்த்தீங்கன்னா பைக்கரா ஃபால்ஸ்லேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்கலாம், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. மைசூர் ரோடு இது, பிரிதா கேரட் கர்நாடகா பஸ் போகுது பாருங்க. மைசூர் ரோடு இது பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு. இது என்னதுண்ணா, இது என்ன ஃப்ரூட்ண்ணா? அது ஜூஸ். அது எப்படி ராவா சாப்பிட்றதாண்ணா? ஒரு கட்டு 50 ரூபா அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ ஃபேக்டரியில் பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேக்ட்ரி. ஸோ நம்ம டைரெக்டாக ஃபேக்ட்ரியே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதோட பெனிஃபிட் இங்கே. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டீ ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க எப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து லோக்கலில் ஒரு ஆள் தெரிஞ்சதுனால உள்ளே வர முடிஞ்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் லோக்கல் ஆள் தெரிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் டே டிக்கெட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஹெல்மெட் போட்டதுனால அப்படி மண்ட இருக்குது. மேடம் அது கையில் காமி. இது எத்தனாவது ப்ராசஸ்மா? 4th ப்ராசஸ்.
தண்ணி இதெல்லாமே தண்ணி தான் தண்ணி ஸ்ப்ரே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வச்சுருக்காங்க இந்த ஏசியும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் அது ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த ப்ராசஸ் வந்துடும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீ ரெடி ஆயிடுச்சு ஸோ இதான் கைஸ் இந்த ப்ராசஸ்ஸு ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேக்ட்ரி விசிட் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பர்சனலாக பர்மிஷன் கிடச்சினால வர முடியுது என்னோடய டீ ஃபேக்ட்ரி நேம் சொல்ல முடியாது நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக இருக்கவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணி உங்கள் டீ ஃபேக்ட்ரி கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இட் வில் கிவ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் பெரிய கிரேடில் சின்ன கிரேடில் வேறு டஸ்ட் கிரேடு லீஃப் கிரேடு சொல்லி 10 கிரேடு மார்க் இதுதான் அந்த மாதிரி ஸோ இந்த ஃபேக்ட்ரி இன்சைடு இது ஃபேக்ட்ரி உள்ள இது அந்த ஃபேக்ட்ரி இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸ்க்கான செட்டு இதெல்லாம் ஸோ கைஸ் இப்போ எல்லா பிளேஸும் நம்ம சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஸோ இங்கே ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் பிளேஸ்னா அந்த திபெத்தியன் மார்க்கெட் பிளேஸ் தான் இங்கே என்னென்ன ஃபேமஸ் பாருங்கள் எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே ஃபேமஸ் இது பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் சாக்லேட்ஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அப்புறம் எக்லிப்டஸ் ஆயில்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஸ்பைசிஸ் எல்லாமே இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும்